ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगे राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா, எல்லா பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தில் தனது அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் பீஷ்மர் தர்மராஜன் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப ஆழமான கருத்துள்ள ஸ்லோகங்கள். ஆன்மீகம் என்று சொல்வது கடலுக்கு அடியில் பயணம் செய்யும் மாதிரி. நீங்கள் வந்து கடற்கரைக்கு போனீங்கன்னா பலவிதமான மக்களை பார்க்கலாம். சிலவங்க வந்து கரையில் உட்காந்துக்கிட்டு கடலையை சாப்பிட்டு கொண்டு உலகத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் பேசி கொண்டிருப்பார்கள். கடற்கரையில் உட்காந்து 50 பைசாவுக்கு கடலையை வாங்கிக்கிட்டு, பிரதமர் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது, அது தப்பு, அமெரிக்க ஜனாதிபதி நேற்றுக்கு பேசினது சரியாகலை என்று பேசி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. சிலர் வந்து அலையை பார்த்து ஓடுவார்கள். அலை அடிச்சுட்டு வரும்போது திரும்பி ஓடி வந்து உட்காந்துக்குவாங்க. மறுபடியும் அலை உள்வாங்கும் பொழுது ஓடுவார்கள். அந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கலாம். கடற்கரையில் அலை உள்வாங்கும் போது அந்த குழந்தைகள் ஓடும், அலை திரும்ப வரும்போது திரும்ப பீழி வந்து கரையில் உட்காந்து கொள்ளும். இது இரண்டாவது இனத்தார். மூன்றாவது இனம் அந்த தண்ணியில் நீந்தி விளையாடி தண்ணியெல்லாம் போட்டு கீழே விழுந்து துணியெல்லாம் நனைஞ்சு மூன்றாவது இனம். நான்காவது இனம் ஆழ் கடலுக்குள் மூழ்கி பயணம் செய்யும் இனம். இப்போ இந்த நாலு பேரில் யாருக்கு முத்து கிடைக்கும்? கரையில் உட்காந்து கடலையை சாப்பிட்டு கொண்டு கதை பேசுபவனுக்கா, ஆழ்கடலில் முங்குபவன், யாருக்கு அந்த முத்து கிடைக்கும்? அந்த ஆழ்கடலில் போய் மூழ்கி போய் இல்லையா முத்து குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே அடியில் போவாங்க. அவங்க தான் வேறொரு உலகத்தை பார்ப்பார்கள். அதுக்குள்ள கடலுக்குள்ளே போய் அவ்வளவு அழகான இனியொரு உலகத்தை பார்ப்பார்கள். ஆன்மீகமும் அப்படித்தான். ஒரு நாள் கூட பகவத்கீதை படித்தது கிடையாது, ஒரு நாள் கூட பாகவதம் திறந்து பார்த்தது கிடையாது, வகுப்பில் உட்கார்ந்தது கிடையாது. அந்த ஹரே கிருஷ்ணக்காரங்க என்ன ஹரே கிருஷ்ணா ராமானு பாடிக்கொண்டிருப்பார், எப்படி இவ்வளோ ஒரு விமர்சனம் செய்வது? இது கடற்கரையில் உட்கார்ந்து கடலையை சாப்பிடுவது போல். அவர்களுக்கு முத்து கிடைக்காது. சிலவங்க நேரம் போக்குக்கு வருவாங்க, ஏதாவது மாதத்தில் ஒரு நாளைக்கு வகுப்புக்கு வருவாங்க, எப்போவாவது தோணும்போது ஜபம் செய்வார்கள். அப்புறம் 3 மாதம் வகுப்பும் கிடையாது, ஜபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்?
அது வந்து என் நாத்தனார் வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம், ரொம்ப பிஸியாக இருந்தது, ரெண்டு வாரம் பிஸி. அவர்களுக்கும் முத்து கிடைக்காது. மூன்றாவது இனத்தார் ஜபம் செய்வாங்க, ஆனால் பாதியில் தூங்கிடுவாங்க. வகுப்பில் உட்கார்ந்து கொண்டே உலகத்தில் வேற எதையாவது சிந்தனை செய்து கொண்டிருப்பார்கள். இரவு எதை சமைப்பது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவர்களுக்கும் முத்து கிடைக்காது. யார் இதன் ஆழத்தில் இறங்கி பயணம் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் முத்து கிடைக்கும். பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறார். தர்மராஜன் ஒரு ஒரு கேள்வியாக கேட்கிறார். இதில் ஒரு கேள்வி என்னன்னா, நான்கு, அதாவது ஒரு உன் மனித வாழ்க்கை என்று சொன்னால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. புருஷ அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. புருஷார்த்தம் அப்படின்னா மனித வாழ்க்கையின் லட்சியங்கள். இப்போ நம்ம வகுப்பில் 300 பேர் இருக்கிறாங்க. என்ன லட்சியம்? அது வந்து சென்னையில் 2 கிரவுண்டில் ஒரு வீடு கட்டணும். பொண்ணுக்கு எப்படியாவது வயசு வேற தாண்டி தாண்டி போகுது, 26-28 ஆயிடுச்சு, எப்படியாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இதெல்லாம் மனித வாழ்வின் லட்சியம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறந்தால் தாயை எப்படி அந்த உயிர் யாருமே சொல்லி கொடுக்காமல் அழைக்குதோ, அதே மாதிரி அந்த உயிர் தன் சுகத்தையும் பாதுகாப்பையும் தேடிக்கொள். குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குது. அந்த குழந்தை என்ன பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா தன் தாயை பார்த்து அம்மா என்று அழைக்குது? அந்த குழந்தைக்கு இந்த பெண்ணை பார்த்தால் அம்மா என்று அழைக்கணும் என்று யார் சொல்லி கொடுத்தாங்க? 18 நாள் வகுப்பு நடத்தியா சொல்லி கொடுத்தாங்க அம்மான்னு அழைக்கணும்? அந்த கூட்டத்தில் பச்சை கலர் சாரி போட்டிருக்கிறதாம் பாப்பாவும் அம்மா, சொல்லு பார்க்கலாம் ஆம்மா அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இயற்கையாகவே பிறந்த குழந்தைக்கு தாயை பார்த்து அம்மா என்று அழைக்க யாருமே சொல்லி கொடுக்கல. அதே மாதிரி உணவை சாப்பிடவும் குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். இந்த குழந்தை பருவத்தில் 1-2 வயதில் பாருங்க, எதை கொடுத்தாலும் எடுத்து ஃபஸ்ட்டு வாயில் தான் போடுவாங்க, வேற எங்கேயும் வைக்க மாட்டாங்க. அது விளையாட்டு பொருளாக இருந்தாலும் சரி, தின்பண்டமாக இருந்தாலும் சரி, காசாக இருந்தாலும், புத்தகமாக, செய்தித்தாள், எது கையில் கிடைச்சாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும்? வாயில் தான் வைக்கும். யார் சொல்லி கொடுத்தாங்க அந்த குழந்தைக்கு எப்படி சாப்பிடணும், அதை எப்படி வாயில் பற்களால் அதை மென்று தின்று இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இயற்கையாகவே வந்து தன்னுடைய 4 விஷயம் இருக்கு இல்லையா மனித வாழ்க்கையில், உண்ணுதல், உறங்குதல், சந்தானம், குழந்தைகளை பெற்றெடுத்தல், தன்னை பாதுகாத்தல். எந்த உயிரினத்துக்கும் யாருமே சொல்லி கொடுக்க வேண்டாம். இயற்கையாகவே படித்துவிடும். சாப்பாடு எப்படி கண்டுபிடிக்கணும், தன்னுடைய பாதுகாப்பை எப்படி தேடிக்கொள்வது, உயிரினங்களுக்கு இயற்கையாகவே அதற்கு, மிருகங்களுக்கு உற்பத்தி பண்ணுவதற்காக யாராவது வகுப்பு எடுத்தால் அதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. இயற்கையின் மொழி அது. மனிதனுக்கு இதெல்லாமே தானாக தெரியும். ஆனால் தர்மா இறைவனை பற்றி தெரிந்து அதை பயிற்சி செய்து உடலிலிருந்து உயிர் பிரியும் முன்னர் அவன் இறைவன் திருவடியை அடைய அவனுக்கு பயிற்சி வேண்டும். தர்ம அர்த்த காம மோக்ஷம், இந்த 4 பதங்களை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் தாண்டிவிட வேண்டும். இல்லாட்டி அவன் எல்லாம் யாரு? பேண்ட் சட்டை போட்ட மிருகம், அவ்வளவுதான். ஒரு நண்பர் என்கிட்ட வேடிக்கையா கேட்டாரு, டைனோசர்லாம் அழிஞ்சு போச்சு, இந்தியாவில் வந்து 1940 சுதந்திரம் கிடைக்கும்போது
முப்பது லட்சம் புலிகள் இருந்ததா இந்தியாவில், சிறுத்தை புலி எல்லாம். இப்போ இந்திய நாட்டில் தேசிய விலங்கான புலி 2000 தான் இருக்கான், 30 லட்சம் புலியை காணோம். எவ்வளவோ லட்சம் யானைகள் இந்திய நாட்டில் இருந்தது, ஆனால் கடந்த 50 வருடத்தில் குறைஞ்சி இப்போ 20,000 யானை தான் இருக்கான். புலி கம்மியாயிடுச்சு, சிங்கம் கம்மியாயிடுச்சு, யானை கம்மியாயிடுச்சு, கழுதை பன்றி எல்லாமே கம்மியாயிடுச்சு. அப்போ என்னது, அப்போ அந்த உயிரினங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு நண்பர் சிரித்து கொண்டே கேட்டார். நான் சொன்னேன், அதெல்லாம் சென்னையில் சேலையும் பேண்ட் சட்டையும் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அதன் எண்ணிக்கை குறைந்தது, மனிதனின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. அந்த விலங்கு பூரா பேண்ட் சட்டை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. என்ன வித்தியாசம் மனிதனுக்கும் விலங்குக்கும்? நம்மளும் நம்ம குடும்பத்தோடு அன்பாக இருக்கிறோம், விலங்குகளும் குடும்பத்துடன் அன்பாக இருக்கிறது. நம்மளும் வீட்டை கட்டிக்கிறோம், அதுவும் வீடை கட்டி கொள்ளுகிறது. நாமும் அடுத்த தலைமுறையை உற்பத்தி செய்கிறோம், விலங்குகளும் செய்யுது. என்னதான் மனிதனுக்கு வித்தியாசம் என்றால், மனிதனுக்கு மட்டும்தான் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். தர்மோஹி தேஷோ அதிகோ விசேஷோ. விசேஷம் என்ன? தர்மத்தை பற்றி அவனுக்கு தெரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் தன் வாழ்க்கையை அந்த மாதிரி பயன்படுத்தாமல் இருந்தால் பசுபீர் சமானாம், அவன் விலங்குக்கு நிகரானவன். அது என்ன? அது எம்பிஏ படித்த புலி, இது என்ஜினியரிங் படித்த கழுதை, அவ்வளவுதான் வேறுபாடு. ஏனென்றால் இவ்வளவு படித்துவிட்டும் நாம் விலங்குகளைப் போலத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றது ஏதாவது கேட்டுட்டு உங்களுக்கு கோபம் வந்து அடுத்த வாரம் வகுப்புல வராம இருந்துடாதீங்க. பாகவதத்தில் அப்படி சொல்லுகிறது, விலங்குகளுக்கு நிகராக மனிதன் வந்து உயர்ந்து வா, உயர்ந்து வா, நீ வந்து ஒரு ஒரு விலங்காக இருக்காதே, உயர்ந்து மனிதனாக வா என்று சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? பணம் எல்லாம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் லயன்ஸ் கிளப்ல போய் மெம்பர்ஷிப் எடுத்துடுறாங்க. இப்போ அதுக்கு அதனுடைய புகழெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் லயன்ஸ் கிளப்னா ரொம்ப ஃபேமஸ், பெரிய பெரிய நகரங்களில் பெரும் பணக்காரர்கள் சேரும் கிளப் அது, லயன்ஸ் கிளப் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் சேர்ந்த உடனே அவர் பேருக்கு முன்னாடி லயன் என்ற பட்டத்தை கொடுப்பார்கள். அவர் பேர் ஸ்ரீமான் சந்திரசேகர். லயன் கிளப்பில் மெம்பரான உடனே அவரை வந்து லயன் சந்திரசேகர் என்று கூப்பிடுவார். வேதங்கள் விலங்கு வாழ்க்கையிலிருந்து மனிதனாக வா என்று சொல்லும் பொழுது, வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதன் மறுபடியும் நான் விலங்காகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறார். என்ன ஒரு வேடிக்கை பாருங்க. இப்போது இந்த வெளிநாட்டு டிவியிலலாம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சிக்கு பேர் ஷார்க் டேங்க் அப்படின்னு பேர். அதாவது அறிவியல் சிந்தனையாளர்கள், பெரும் பெரும் வியாபாரிகள், பணம் சம்பாதித்த பெரிய தொழிலதிபர்கள் இதெல்லாம் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சி. அது ரொம்ப பாப்புலர் நிகழ்ச்சி, புகழ்பெற்ற நிகழ்ச்சி, அதுக்கு ஷார்க் டேங்க் அப்படின்னு பேர். சுறாமீனை போல யோசிப்பார்களாம் வியாபாரிகளில், அவர்கள் சுறாமீன் அப்படிங்கிறாங்க. கடவுள் மனிதன் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கும்போது மனிதனே அதை வேண்டாம் என்று சொல்லி நான் சிங்கம் ஆயிக்கிறேன், சுறா ஆயிக்கிறேன். வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. எப்படியாவது நமது இயந்திர வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் நேரத்தை மாற்றி வைத்து இறைவனின் சிந்தனையில் என்னை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஊரில் நடக்கிறது பூரா எனக்கு தெரியும், ஆனால் எனக்குள்ளே நடக்கிறது எனக்கு தெரியாது. என்ன ஒரு வேடிக்கை பாருங்கள். மூணாவது வீட்டில் கணவன் மனைவி சண்டை, நாலாவது வீட்டில் பெண் ஒரு ஆட்டோக்காரன் கூட ஓடி போய்விட்டால், இதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்குள்ள என் கோபதாபங்கள் என்னை தின்று கொண்டிருக்கிறது, அது மட்டும் எனக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய முட்டாள். அதுதான் பிரபுபாதர் அழகான ஒரு தலைப்பை கொடுத்தார், தன்னை அறியும் விஞ்ஞானம்.
உலகத்தை பூரா அறிந்து வைத்து வைத்து என்னை பற்றி எனக்கு தெரியவில்லை என்றால் நான் பெரும் மூடன். இது வேடிக்கையாக புராணங்களில் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மன்னர் சொன்னார், குடிமக்களை அழைத்து இன்னைக்கு என் பிறந்த நாள், யார் வந்து நடந்து எவ்வளவு காணி தூரம் எவ்வளவு காணி தூரத்தை அளக்கிறீர்களோ அந்த நிலம் உங்களுக்கு சொந்தம் என்று சொன்னார். காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ள நீங்க எவ்வளவு நிலத்தை அளந்துட்டு வர்றீங்களோ அந்த நிலம் பூரா உங்களுக்கு சொந்தம் என்று சொன்னார். ஒரு மனிதன் நினைச்சான், ஆஹா, இதை விட்டா வேற வாய்ப்பு என் வாழ்க்கையில கிடைக்காது, இன்னைக்கு முடிஞ்சா எவ்வளவு நடந்து அளக்க முடியுமோ அவ்வளவு அளந்துடணும், சாயங்காலத்துக்குள்ள மன்னரிடம் போய் சொல்லிவிட வேண்டும். அப்புறம் யோசித்தார், நடந்து ஏன் கஷ்டப்படணும், ஒரு நாள் தான் இருக்கு, ஓடிடலாமே என்று காலையில் அந்த மனிதன் ஓட ஆரம்பித்தான். கணக்கு என்ன, மதியானம் வரை எங்க ஓடணும் அங்கிருந்து திரும்பினா சாயங்காலம் திரும்ப வந்துடலாம். ஓடினான் ஓடினான், தன்னுடைய அனைத்து சக்தியையும் திரட்டி கொண்டு ஓடினான். மத்தியானம் வர களைச்சு அப்படியே வாயிலெல்லாம் தண்ணி வர ஆரம்பித்து கண்கள் இருண்டு போய் அப்போ யோசித்தான், இன்னைக்கு ஒரு நாள் தானே ஓட போகிறோம், கொஞ்சம் கூட மதியமாகி விட்டது, திரும்ப போக மனசு வரலை, கொஞ்சம் கூட எப்படியாவது ஓட்டி முயற்சி மேக்சிமம் இடத்தை எடுத்து விட வேண்டும். ஓடுனான், சாயங்காலம் ஆயிடுச்சு, இனி மன்னரிடம் திரும்பி போக வேண்டுமே, மறுபடியும் ஓடுனான். பாதி வழியில் அவனால் முடியல, விழுந்து மயங்கி இறந்து போனான். என்ன பிரயோஜனம்? இதுதான் நம் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எதையுமே எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள முடியாது, அதுக்கெல்லாம் வேண்டி வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு இங்கே ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம், நிறைய பேருக்கு 50 ஆயிருச்சு, 60 ஆயிருச்சு, 70 ஆயிருச்சு, எவ்வளவு காலம் இருக்க போகிறோம்? ஒரு நீங்கள்லாம் பாக்கியசாலிகள் ஒரு 20-25 வருஷம், 30 வருஷம். ஆனால் நம்ம போடுற திட்டம் 100 ஆண்டுகளுக்குள்ள திட்டம், இருக்க போகிறது 10 வருஷம். வேடிக்கையான மனிதர்கள், மகாபாரதம் சொல்லுகிறது, கண்முன்னாடி மனிதர்கள் இறந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நான் மட்டும் 100 ஆண்டு காலம் இருப்பேன் என்று நினைக்கிறார். மரணம் கண் முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது, இருந்தாலும் அது எனக்கு வராது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அம்பு படுக்கையில் படுத்துக்கொண்டு பீஷ்மர் சொல்லுகிறார், எல்லாருமே தியாகத்தையும் இறை ஞானத்தையும் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும், யாராலும் இதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது. ஒரு அறிவாளி என்று சொல்பவன் எவ்வளவு சீக்கிரம் இறை ஞானத்திற்காக திட்டம் தீட்டுகிறானோ அவன் அறிவாளி. லௌகீக விஷயம் வரும் பொழுது நம்ம வந்து ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறோம், எனக்கு 2 பெண் குழந்தைகள், அதனால 2 பேங்க்ல காசை போடணும், 2 லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்க வேண்டும், ஏதாவது எனக்கு ஆகிவிட்டால் இந்த குழந்தைகளை யார் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பௌதீக விஷயத்துலலாம் ரொம்ப அறிவாளிகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஆன்மீகத்தில் அறிவாளிகள் கிடையாது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த இயற்கை இந்த உடலிலிருந்து உயிரை கருணை இல்லாமல் பிரித்து கொண்டு போய்விடும். அந்த நேரத்தில் உடலிலிருந்து உயிர் போகும் நேரத்தில் கிருஷ்ணா என்று அழைத்தால் நான் என் பரீட்சையில் வெற்றி பெற்றுவிட்டேன். ஐயோ அம்மா என்று அழைத்தால் மறுபடியும் தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டி வந்துவிடும். அப்போ அப்படி அந்த நேரத்தில் இறைவனின் நாமம் என்னுடைய நாவின் அந்த நுனி நாக்கில் வரணும்னா வாழ்க்கை பூரா நான் பரிசீலனை பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் மனிதர்களை 4 ஆசிரமமாக பாகவதம் பிரித்திருக்கிறது. பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், குடும் இல்லற வாழ்க்கையில் உள்ளவன், பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தி வயோதிகன் இல்லைனா ஓய்வு பெற்றவர்கள், 4வது துறவி. இதில் பிரம்மச்சாரி, துறவி, ஓய்வு பெற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் அப்பவே தியாகம் வேண்டும் என்று சொல்லுகிறது.
பிரம்மச்சாரி வந்து ஒரு குருவின் ஆசிரமத்தில் ரொம்ப குறைந்த அளவு பொருட்களை வைத்து கொண்டு வாழ வேண்டும். ஒரு மனிதனுடைய குணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் கையில் என்ன பொருட்கள் இருக்கிறது, அவன் நண்பர்கள் யார் என்று ஆராய்ச்சி செஞ்சாலே அவருடைய குணம் என்னவென்று தெரிந்துவிடும். என்னெல்லாம் பொருள் வச்சிருக்காங்க, சேலை 50 சேலை, அதில் பலது வாழ்க்கையில் உபயோகம் பண்ணதே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு வாங்கினது, இருந்தாலும் யாருக்கும் கொடுக்க மனசு வராது, பத்திரமா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. புத்தர் என்ன சொன்னார், எந்த ஒரு பொருளை நீ 6 மாத காலமாக உபயோகம் செய்யவில்லையோ அது உன்னுடையது கிடையாது அப்படின்ட்டார். நான் வேற இதை படிச்சுக்கிட்டு என் ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டேன், பாதி பொருள் காணாமல் போயிடுச்சு. எந்த ஒரு பொருளை நீ 6 மாத காலமாக உபயோகம் செய்யவில்லையோ அது உன்னுடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே உங்கள் கப்போர்டை திறந்து பாருங்கள், 3/4 சாத பொருள் காணாமல் போயிடும். ஏன்னா பலதும் திறந்தே பார்த்தது கிடையாது. நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போனேன், அப்படியே இந்த இதுக்கு மேலே டப்பா டப்பாவாக அடுக்கி வச்சிருக்கிறார். எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அது 2 வருஷம் முன்னாடி என் பிறந்த நாளைக்கு நிறைய பேர் அன்பளிப்பாக தந்தாங்க, திறந்து கூட அவர் பார்க்கல. என்னையா பண்ணுவீங்க, அது வேற யாராவது வீட்டில் அன்பளிப்பு கேட்கும்போது இதை கொண்டே கொடுத்துருவேன் அப்படின்னார். அவர் என்னன்னு கூட திறந்து பார்க்கல. நமக்கு சேராதது, நமக்கு தேவையில்லாததை என்னுடையது என்னுடையது என்று சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம். அதில் எல்லாம் ஆசை. அப்போ பிரம்மச்சாரிக்கு வந்து சுயநலமோ என்ன சொல்வது பேராசையோ இருக்கக்கூடாது. சரி, துறவிக்கு அது சுத்தமாகவே இருக்கக்கூடாது. ஒரு துறவி 2 ஆடை தான் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒன்று துவைச்சு காய போடுறது, இனி ஒன்று உடுத்துக்கொள்வது. 2 ட்ரெஸ் தான். ஒரு துறவிக்கு என்னெல்லாம் பொருட்கள் வைத்து கொள்ளலாம், ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கலாம், குச்சி, குடை வைத்து கொள்ளலாம், நீர்பானை, அந்த காலத்தில் கமண்டலு அப்படியே ஒரு தண்ணி செம்ப தூக்கிட்டு போவாங்க, அந்த மாதிரி ஒரு நீர்பானையை வேணால் வச்சுக்கலாம், பாகவதம் போன்ற புத்தகங்களை வைத்து கொள்ளலாம், 2 ஆடை சொந்தமாக. உணவு எவ்வளவு சாப்பிடணும், கை இந்த கை உள்ளங்கையில் எவ்வளவு உணவு சேருதோ அவ்வளவு தான் சாப்பிடணும். நம்ம எல்லாருமே அப்படி தான், அவ்வளோ தான் சாப்பிட்றோம் இல்லையா. ஒரு தடவை ஒரு ஒரு உள்ளங்கையாக சாப்பிட்டுட்ருப்போம். ஒரு துறவிக்கு இவ்வளவு தான் இருக்க வேண்டும். அப்போ யாருக்கு பொருட்களை வைத்து கொள்ளலாம் அப்படின்னா, கிரகஸ்தர்களுக்கு மட்டும் 25 வருட காலம் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஒரு பிரம்மச்சாரிக்கு இருக்கக்கூடாது, ஓய்வு பெற்ற வானப்பிரஸ்திக்கு இருக்கக்கூடாது, ஒரு துறவிக்கு இருக்கக்கூடாது. இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மட்டும் 25 வயது முதல் 50 வயது வரை இல்லற சுகங்களை அனுபவிக்கவும் பொருட்களை சேகரித்து கொள்ளவும் உள்ள அனுமதி உண்டு. பிரகலாதர் என்ன சொல்றாருன்னா, 50 முடிஞ்ச உடனே இதை விட ஆரம்பிச்சிடணும். எனக்கு தெரியும், நம்ம வகுப்புல யாருக்குமே 50 வயசு ஆகலை அப்படின்னு எனக்கு தெரியும். 50 ஆனா இதை விட ஆரம்பித்து விட வேண்டும். உடல் அளவில் விட முடியலன்னா கூட மனதளவில் விட வேண்டும். எப்படி புத்தர் சொன்னாரோ, 6 மாத காலம் நம்ம ஒரு பொருளை உபயோகிக்காவிட்டால் அது நமக்கு சொந்தமில்லை. இனி ஒரு முறை புத்தர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது யாரோ சிலர் புத்தரை பார்த்து ஏளனமாக பேசி திட்டுகிறார். அவர் வந்து அவருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்து போய் கொண்டிருக்கிறார். சீடர்களுக்கா அது கேட்டுட்டு பெரிய மன வருத்தம், நம் குருநாதரை இப்படி திட்டுகிறாங்களே, இவர் வேற கல் மாதிரி செங்கல் மாதிரி இருக்கிறாரு. சீடர்கள் போய் புத்தரிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் திரும்ப ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களை எப்படியெல்லாம் ஏளனம் கிண்டல் செய்கிறார்கள். புத்தர் சொன்னார், ஐயா உன் பெயர் என்ன? அவர் பேர் என்னமோ ஜெயவர்தன் அப்படி ஏதோ ஒரு பெயரை சொன்னார் அந்த சீடன். உன்னை பார்த்து ஒரு மனிதன், அவரோட பேர் ஜெயவர்தன் வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு, உன்னை பார்த்து ஒரு மனிதன் ஹர்ஷவர்தன் என்று கூப்பிட்டால் நீ திரும்புவியா?
புத்தர் கேட்கிறார். இவர் சொன்னார், நான் திரும்ப மாட்டேன். ஏன் திரும்ப மாட்டேன்? அது என் பேர் கிடையாது. அதே மாதிரி அவர்கள் என்னை பற்றி ஏதேதோ சொல்லுகிறார்கள், நான் அது கிடையாது. அதனால் நான் ஏன் அவர்களிடம் திரும்ப பேச வேண்டும்? என்னை பார்த்து ஒருத்தன் நாயே பேயே என்று திட்டுகிறான். நாம் போய் கோபப்பட்டன்னா அவன் சொன்னது பூரா உண்மையாயிடும். அவன் என்னை நாயே பேயே என்று திட்டும் போது நாம் பேசாம நடந்தன்னா அவன் என்ன கூப்பிடலையே இல்லையா? அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே பற்றுதல் இல்லாமல் வாழ்வது ஒரு மிகப்பெரிய கலை. இந்த பௌதிக உலகம் என்ன செய்யணும்னா 24 மணி நேரம் நம்மளை எப்படியாவது உள்ள இழுத்து போட முயற்சி செய்து கொண்டே இருக்கும். தாமரை இலை, பகவத்கீதையில் அந்த செய்யுள் இருக்கு, பத்ம பத்ராம் இவாம்பசா. தாமரை இலை எப்படி நீரில் பற்றில்லாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். பாகவதத்தில் ஆமையை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார்கள். எதிரி வந்தவுடனே ஆமை என்ன பண்ணும்? தன் புலன்களை, தன் கை கால் தலை அனைத்தையும் அந்த கூட்டுக்குள்ளே இழுத்து வச்சுக்கும். அறிவில்லாதவன் தான் சண்டைக்கு போவான். ஆஹா, நீ என்னை பற்றி சொல்லிட்டியா, நீங்கள் பெரிய யோக்கியர்களா என்று சண்டைக்கு போவான். ஆமை என்ன செய்யும்? தன் ஐம்புலன்களை அடக்கிக்கொள்ளும். அப்படி ஒரு வாழ்க்கை. பீஷ்மர் சொல்றார், இந்த மனித வாழ்க்கை அவ்வளவுதான். நம்ம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் ஸ்தாபகர் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஆன்மீக குரு ஒரு அழகான எடுத்துக்காட்டு வேடிக்கையாக சொன்னார். எப்படின்னா, நம்ம வந்து காலை கடன்களை தீர்ப்பதற்காக பாத்ரூம் போகிற மாதிரி, காலை கடன்களை தீர்க்க நம்ம பாத்ரூம் போகிறோம். அங்கே உள்ள இப்போ பாய் தலையணை எல்லாம் எடுத்துகிட்டு போய் படுத்துக்கிட்டு இப்படி ரொம்ப கதை யோசிச்சுக்கிட்டா இருப்போம். போனோமா, வேலையை முடித்தோமா, எவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியும், அப்படி தானே யோசிப்போம். அந்த இடத்துல போய் உட்காந்து கவிதையை எழுதிட்டு இருக்க முடியும்? எப்படியாவது உள்ளே வேலைகளை முடித்து கொண்டு சுத்தமாகி வெளியே வரணும், இவ்வளவுதான். பக்தி சித்தாந்தர் சொன்னார், பௌதிக உலகம் ஏறக்குறைய அது மாதிரி தான். இறைவனை மறந்து இறைவனை பிரிந்து நாம் இங்கே வந்துட்டோம். அவர் போகாதே போகாதே என்று சொல்ல சொல்ல, அவர் வார்த்தைகளை செவி கேட்காமல், அவரை மறந்து அவரை பிரிந்து இங்கே வந்துட்டு நிரந்தரமற்ற உலகத்தில் நிரந்தரமாக வாழ முயற்சி செய்கிறோம். இங்கே எதுவுமே நிலையானது கிடையாது. இந்த இல்லாத உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதை மாயை என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, இந்த தத்துவங்கள்லாம் பீஷ்மர் அம்புப்படுக்கையில் படுத்துக்கொண்டு தர்மராஜனுக்கு சொல்லி கொடுக்கிறார். இது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. ஒரு நாளைக்கு இது எல்லாமே நம்ம விட்டுட்டு தான் போகணும். நமக்கு எல்லாருக்குமே மரணம் உண்டு. மரணம் இல்லாத யாருமே கிடையாது. இங்க நாம் 80 வருடம் 70 வருட காலம் வாழ்ந்து சேர்த்து வைத்த எதையாவது கொண்டு போக முடியுமா? முடியாது. இதுல வேடிக்கை என்னவென்றால், புராணத்தில் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. ஒரு வீட்டை கட்டிப்பிடித்து கொண்டிருந்த ஜமீன்தார் அந்த வீட்டை பற்றியே நினைத்து இறந்து போனார். பகவத்கீதையில் நம்ம படிச்சிருக்கிறோம், எம் எம் வாபி ஸ்மரண் பாவம் தியஜத் அந்தே களேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேயா. அர்ஜுனா, நீ இறக்கும் வேளையில் எதை நினைத்து கொண்டு உயிரை விடுகிறாயோ அதாகவே பிறப்பாய். இவர் வேற, என் வீடு என் வீடு என் வீடு என் வீடுன்னு செத்து போயிட்டார். மனிதன் அதே வீட்டில் நாய்க்குட்டியாக பிறந்தார். அப்பொழுது அந்த வீட்டின் எஜமானன் யார்? இவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அந்த வீட்டின் எஜமானர்கள். அவங்க இந்த நாய் எடுத்து குச்சியோட அடியோடு அடி. யார் அடிக்கிறாங்க? அப்பாவே அடிச்சுட்டு இருந்தாங்க. பாருங்களேன் இந்த உலகத்தின் வேடிக்கையை.
இது ஒரு ஒரு சக்கரம். அதனால் பாகவதத்தில் சம்சார சக்கரம் என்று இதை அழைக்கிறார்கள். கீழே இருப்பவர்கள் மேலே போவதும், மேலே இருப்பவர்கள் கீழே வருவதும் ராட்டினத்தின் சக்கரம் மாதிரி சுற்றி கொண்டிருக்கும். நமக்கு ஏதாவது, நம்ம வந்து இப்பெல்லாம் பக்தர்கள், அதை மறந்துடுங்க, நம்ம சாதாரண மனிதர்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளுங்கள். அடுத்த பிறவி இந்த இடத்துல பிறக்கணும் என்று நமக்கு ஏதாவது ஒரு கேரண்டி இருக்கா? அடுத்த பிறவி நான் தமிழ்நாட்டில் தான் பிறப்பேன், ஏதாவது ஒரு கேரண்டி இருக்குதா? யாருக்கு தெரியும்? ஆப்பிரிக்கா காட்டில் ஒரு ஆதிவாசியாக பிறந்தோம்னா என்ன பண்ண முடியும்? இல்லை சென்னையிலே வந்து ஒரு எலியாக பிறந்துட்டோம்னா என்ன பண்ண முடியும்? என்ன கேரண்டி? அதனால் இந்த கப்பல் பிளவம் பாகவதம் சொல்லுகிறது, இந்த உடலை கப்பல் என்று சொல்லுகிறது. மனித வாழ்க்கையை பிறவி பெருங்கடல் என்று சொல்லுகிறது. அந்த பெருங்கடலை இந்த கப்பலை வச்சுக்கிட்டு எப்படியாவது தாண்டிடணும். போதுமடா சாமி, இறைவன் வாழ்க்கையை கொடுத்தாரு, முடிஞ்ச வரைக்கும் யாரையும் அதிகமாக ஏமாத்தலை, சின்ன சின்ன பொய் தான் சொல்லியிருக்கிறோம், பெருசாக யாரையும் துரோகம் பண்ணலை, ஏமாத்தலை, இனி ஒரு பிறவி வேண்டாம், இதுவே போதும் என்று இறைவனின் நாமத்தை சொல்லி இந்த ஒரு பரீட்சையில் வெற்றி பெற்று விட வேண்டும். ஏன்னா இனி அந்த பக்கம் கலிகாலம் இதைவிட கொடூரமாகத்தான் இருக்கும். இப்பொழுதே முக்கால்வாதி மாசி மனிதர்களுக்கு இறை நம்பிக்கை கிடையாது. உலகத்தின் வளங்களை முழுவதும் அழித்து விட்டார்கள். குடிக்க நீர் கிடையாது, நுகர காற்று கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. உணவை சாப்பிட்டு எவ்வளவோ காலமாகிவிட்டது. நாம் எல்லாம் உணவு பொருட்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு கேவலமான நிலை. பாகவதத்தில் கலியுகத்தை பற்றி அவ்வளவு அழகாக வர்ணனை செய்திருக்கிறார்கள். இறை நம்பிக்கை அழிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். பெரும் பாக்கியம் நமக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. அதனால் இந்த வாழ்க்கையை வந்து சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண.